370 இடங்கள் அல்ல 200 இடங்களை வெல்வதே கடினம். பாஜக கூட்டணிக்காக கையேந்தும் நிலைக்கு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சம்பவம். நாடாளுமன்றத்துல ரொம்ப ஆணவத்தோடு பேசிய நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு 40-50 இடங்களாவது கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு பேசிய நரேந்திர மோடி அவர்கள் 370 இடங்களை பாஜக மட்டுமே கைப்பற்றும் அப்படின்னு நரேந்திர மோடி அவர்கள் பேசியிருந்தால் ஏன் உங்களுக்கு என்டிஏ கூட்டணி கட்சிகளுடைய உதவிகள் தேவைப்படுது? வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி 36 வாக்கு சதவீதங்களை தாண்டதே கடினம். ஒட்டுமொத்தமாக அவர்கள் 250 இடங்களுக்குள்ளாக சுருக்கப்படுவார்கள் அப்படிங்கிறத தான் புள்ளி விவர கணக்குகள் கொடுக்குது. வடமாநிலங்களில் கலக்கக்கூடிய ராகுல் காந்தி இன்னும் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சிக்கு வாக்கு சதவீதங்கள் குறையாமல் அப்படியே இருக்கு. இதோடு இந்தியா கூட்டணி கட்சிகள் வலு சேர்ந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி எளிதாக இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு பிஜேபிக்கு நன்றாக தெரியும். அதனால தான் இந்தியா கூட்டணி கட்சியை உடைக்கிறதுக்கு இன்னும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இதை பற்றி ஒரு விரிவான செய்திகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. குடியரசுத் தலைவருடைய உரைக்கு நன்றி தெரிவிக்கிற உரை ராஜ்யசபால நரேந்திர மோடி அவர்கள் பேசுறாரு. அதுல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியவே முழுக்க முழுக்க லோக்சபாவிலையும் சரி ராஜ்யசபாலையும் முழுக்க முழுக்க அட்டாக் பண்ணி பேச தொடங்கி இருக்கிறாரு. அதுல லோக்சபால பாத்தீங்கன்னா நாங்க வந்து 370 இடங்களை ஜெயிப்போம், இந்திய கூட்டணியாக சேர்ந்து 405 இடங்களை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த 10 வருடங்களில் என்டிஏ அப்படிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தாத மோடி அவர்கள் இந்த கடந்த ஒரு 4-5 மாதங்களாக என்டிஏ கூட்டணி கூட்டத்தை கூட்டுறாரு, என்டிஏன்னு பேசுகிறாரு, இந்தியா கூட்டணி கட்சிகளை தாக்கி பேசுகிறாரு. ஏன் இவருக்கு இவ்வளவு பதட்டங்கள் வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இதை வச்சு வருது. ராஜ்யசபாவில் அவர் பேசியிருக்கிறாரு, காங்கிரஸ் கட்சி 40-50 இடங்களாவது கிடைக்கணும், இந்தியாவில் எவ்வளவு பெரிய கட்சி இன்றைக்கி இப்படி ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறத நினச்சி நான் வருந்துறேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசியிருக்கிறாரு. ஆடு நனையுதேன்னு சொல்லிட்டு ஓனாய் கவலைப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு பழமொழி இருக்கும். அந்த பழமொழி தான் இதை இவருடைய பேச்சை கேட்குறப்ப நினைவு வருதுன்னு சமூக வலைதளங்களில் கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறத நம்ம தெல்ல தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் அதிமுக எப்படியாவது பிஜேபியோட கூட்டணிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பார்வை, அகாலிதளம் வந்து எப்படியாவது கூட்டணிக்குள்ளே வந்துடாதா அப்படிங்கிற ஒரு பார்வை, சந்திரபாபு நாயுடு எப்படியாவது திரும்ப கூட்டணிக்குள்ளே வந்துடுவாரா, நிதிஷ்குமார் வந்த மாதிரி முன்னாடி என்டிஏல இருந்த முக்கியமான தலைவர்கள் எல்லாம் உள்ளே வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து பிஜேபிக்கு ஏன் இருக்குது? 370 இடங்களை நாங்கள் தனிச்சு நின்று ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்தால் எதற்காக என்டிஏன்னு மோடி அவர்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு பிரதானமான ஒரு கேள்வி இன்னைக்கு முன்வைக்கப்படுது. உண்மையாகவே இவர்கள் 370 ஜெயிச்சிருவாங்களா, இல்லை மோடி அவர்கள் அவர்களுடைய கட்சிக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படி பேசினாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக பிஜேபிக்காரர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு தான் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் புள்ளி விவர கணக்குகளோடு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிஜேபியால் 200 இடங்களை தாண்டது இந்த 2024 தேர்தலில் கடினம். 2014 33% வாக்குகள், 2019 38% வாக்குகள்னே வச்சுக்கலாம். அப்படி இருந்து எதிர்கட்சிகள் சதறி கிடந்ததுனால அந்த எதிர்கட்சிகள் அப்படிங்கிற இடத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, சரத்பவார், லல்லு பிரசாத் யாதவ் போன்ற இந்த முக்கியமான தலைவர்கள் அன்னைக்கு ஒன்றா இல்லாததுனால காங்கிரஸ் கட்சியால் பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியலை. அது போக வாக்குகள் பிரிஞ்சதுனால பிஜேபியால் எளிதாக வெற்றி பெற முடிஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்தியா கூட்டணி வலுவாக இருந்துச்சுன்னா பிஜேபியால் 200 இடங்களை வெல்லுவதே கடினம் அப்படிங்கிறதுனால தான் நிதிஷ்குமாரை அவங்களுக்குள்ளே உள்ள பல சண்டைகளையும் மறந்து திரும்பவும் நிதிஷ்குமாரை என்டிஏ கூட்டணிக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. பாஜக தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஹேமந்த் சோரனை கைது செஞ்சு உள்ளே வச்சுருக்கிறாங்க. அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் கைது செய்து உள்ளே வைக்கலாம். மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நெருக்கடி கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் டிஎம்கேக்கும் நெருக்கடி கொடுக்கலாம். மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இப்போ அஜித் பவார் அவர்களுடைய கட்சி சின்னத்தையும் சரத்பவார் அவருடைய சின்னத்தை வந்து அஜித் பவாருக்கு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவுடைய கட்சியை உடைச்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் ஒரு குரூப்பை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் பிஜேபி ஏன் செய்யணும்,
உண்மையாகவே 370 இடங்களை வெளிதாக ஜெயிச்சிடும் அப்படின்னா இதிலெல்லாம் செய்யணுங்கிற அவசியமே இல்லையே அப்படிங்கிற பார்வை தான் இப்போ பார்க்கப்படுது. உண்மையாகவே 370 405 என்டிஏ கூட்டணியாக சேர்ந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் அது வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் புள்ளி விவர கணக்குகள் சொல்கிறத பார்க்க முடியுது. இன்னும் இப்போ நடந்து முடிஞ்ச 5 மாநில சட்டமன்ற தேர்தல்களை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அந்த ஹிந்தி ஹாட்லேண்டுன்னு சொல்லக்கூடிய கௌபெல்ட் அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஜார்க்கண்டு, பீகார், அப்புறம் உத்தரகண்ட் போன்ற இந்த குறிப்பிட்ட குஜராத்து இந்த மாநிலங்கள்லேயே பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஒரு இடத்த தவிர்த்து மற்ற எல்லா இடங்களிலுமே காங்கிரஸ் கட்சிக்கு 40% மேலே வாக்கு சதவிகிதம் வச்சிருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ பிஜேபியோட முக்கியமான பயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட அரவிந்த் கெஜ்ரிவால் இன்டாக்டாக இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் அகிலேஷ் யாதவ் இன்டாக்டாக இருக்கிறாரு, ஆர்ஜேடி தேஜஸ்வி யாதவ், லல்லு பிரசாத் யாதவ் போன்றவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் மம்தா பானர்ஜியும் என்ன தான் தனிச்சு நின்று ஜெயித்தாலும் அவங்க ஒரு நாளும் பிஜேபி கிட்ட போக மாட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். ஸோ இந்த முக்கியமான கட்சிகள் வந்து இன்டாக்டாக இருக்கிறப்ப மகாராஷ்டிரா அப்படிங்கிறது மிக முக்கியமான ஸ்டேட்டாக பார்க்கப்படுது. அங்கே மக்களுடைய மனநிலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எம்விஏ கூட்டணி, மகா விகாஸ் ஆகாடி, காங்கிரஸ் சரத்பவார் தலைமையிலான என்சிபி, அப்புறம் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா, இந்த 3 கட்சிகளுக்கு தான் மக்களுடைய ஆதரவு இருக்குது அப்படிங்கிறதையும் பல புள்ளி விவரங்கள் சமீபத்தில் பல சர்வேக்கள் வந்து வெளியிட்டாங்க. ஸோ இதுதான் பாஜகவுக்கு மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுது. கீ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி, வெஸ்ட் பெங்கால் 42 தொகுதி, பீகார் வந்து 40 தொகுதி, மகாராஷ்டிரா 46, குஜராத் 26, ராஜஸ்தான் 25, பஞ்சாப் 13, ஜார்க்கண்ட் வந்து 14. இதை ஒட்டு மொத்தமாக கூட்டினீங்கன்னா 286 தொகுதிகள் வரும். இந்த 286 தொகுதிகளில் தான் பிஜேபி வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, அதை வச்சு தான் அவங்க ஆட்சிக்கே வந்தாங்க. இன்றைக்கி இந்த 286 ஏற்கனவே 10 ஆட்சியினால் ஒரு ஆன்டி இன்கும்பன்சி ஃபேக்டர் இருக்குது. இவ்வளவு பேசின மோடி அவர்கள் நாடாளுமன்ற உரையில் ராமர் கோவிலை பற்றியோ இல்லை பல சாதனைகள் அவங்க செஞ்சுருக்காங்க இல்லையா, ஒன்றை பற்றியுமே பேசாமல் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை மட்டுமே அட்டாக் பண்ணி பேசுகிறாரு, நேருவை பற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது மோடி அவர்களுடைய கண்களில் தோல்வி பயம் தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து பேசினா மட்டும்தான் அரசியல் செய்ய முடியும், தங்களுடைய சாதனைகளை சொல்லி செய்ய முடியாதுன்ற நிலைமைக்கு இன்றைக்கி பிஜேபிக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 286 தொகுதிகள் மக்களவை தொகுதிகளில் இந்தியா கூட்டணி ரொம்ப எளிதாகவே ஒரு 150 இடங்களை எளிதாக தாண்டிடுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த வாக்கு சதவீத அடிப்படையில் பார்க்குறப்ப பார்க்கக்கூடிய கணக்காக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்குது, இன்னும் குட்டி குட்டி சின்ன சில கட்சிகளெல்லாம் சேர்த்துருக்கிறாங்க. இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற சில விஷயங்கள், ஆர்ஜேடியினுடைய தாக்கம் அந்த மாநிலத்திலும் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ 80 தொகுதிகளில் குறைஞ்சது ஒரு 30 தொகுதிகளாவது அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்தியா கூட்டணியினுடைய வெற்றிகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வெஸ்ட் பெங்காலில் 42 தொகுதிகள் இருக்குது, அதில் இப்போ அங்கே மும்முனை போட்டி நால்முனை போட்டியாக இருக்குது. ஒரு பக்கம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஒரு பக்கம் காங்கிரஸ், இன்னொரு பக்கம் திரிணாமுல் காங்கிரஸ், அப்புறம்தான் பிஜேபி அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய 42 35 எப்படினாலும் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் ஒரு பார்வையை பார்க்க முடியுது. பீகாரில் பார்த்தீங்கன்னா 40 தொகுதிகள், அதில் கடந்த வருட இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க 39 வரைக்கும் என்டிஏ கூட்டணி தான் வின் பண்ணுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிதிஷ்குமார் அவருடைய செயல்பாடுகள்னால 40 குறைஞ்சது 25 காங்கிரஸ் ஆர்ஜேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அங்கே கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கொஞ்சம் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் 46 தொகுதிகள், அந்த 46 குறைஞ்சபட்சம் 35. 2019 உத்தவ் தாக்கரே பிஜேபியோடு இருந்ததுனால தான் அவர்களால் அந்த மாநிலத்தில் அதிகப்படியாக வெல்ல முடிஞ்சிச்சு. ஏன்னா இந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கீ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த அனைத்து மாநிலங்களிலுமே வெற்றி சதவீதத்தை தீர்மானிக்கக்கூடியது 3-5% வாக்குகள் தான். இப்போ உத்தவ் தாக்கரே, சரத்பவார் இவங்கள்லாம் ஒன்றா நிற்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எளிதாக வென்றுருவாங்க. பிஜேபி வந்து ஒட்டுமொத்தமாக 36% இந்தியா முழுக்க வாங்கினாலும் இந்தியா கூட்டணிகளாக சேர்ந்து 39% வாங்கினாலே
ஈஸியாக ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் ஒரு புள்ளி விவர கணக்காக பார்க்க முடியுது. இதே இது குஜராத்தில் பார்த்தீங்கன்னா 26, அந்த 26ல் முழுக்க முழுக்க பிஜேபி தான் ஜெயிச்சிச்சு. ஆனால் வரக்கூடிய தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் கூட்டணியாக நின்னாங்கன்னா குறைஞ்சது ஒரு 5 தொகுதிகளாவது ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. ராஜஸ்தானில் அதே கணக்கு தான், 25 தொகுதி. அதுலேயும் அங்கேயும் இந்தியா கூட்டணி கட்சிகளாக ஒன்றுபட்டு நின்னாங்கன்னா எப்படி இப்போ சமீபத்தில் நடந்த இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்களோ அதே வெற்றியை பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஸோ பஞ்சாப் 13, ஜார்க்கண்ட் 14, அங்கே 10-10 ஜெயித்தாலும் 20 சீட்டுகள் ஜெயிச்சிடலாம். இப்படி ஒரு ஆவரேஜ் கணக்கு போட்டு பார்த்தா கூட 155 இடங்களை ரொம்ப எளிதாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. தென் மாநிலங்களில் ஒட்டுமொத்தமாக 130 தொகுதிகள். அந்த 130 தொகுதிகளில் கர்நாடகா அந்த ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் பிஜேபிக்கு ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் அங்கேயும் இப்போ காங்கிரஸ் வந்து ரொம்ப வலுவாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆளுங்கட்சியாக வேறு இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஒட்டுமொத்த 130 இடங்களில் 110 வரைக்க இந்தியா கூட்டணி கட்சிகள் ரொம்ப எளிதாகவே வென்றுவிடும். ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ அங்கே ஷர்மிளா அவருடைய தங்கை சந்திரபாபு நாயுடு இருந்த இடமே தெரியாமல் போயிட்டார். அவரும் இப்போ என்டிஏ கூட்டணியில் இல்லை. அங்கே அப்போ போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தான் போட்டி அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தெலுங்கானாவில் ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கிறாங்க, சந்திரசேகர ராவ் உடல்நிலை சரியில்லை, ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அங்கேயும் காங்கிரஸ் கட்சிக்கு தான் வாய்ப்பு. கேரளாவில் ஒன்று காங்கிரஸ் இல்லை கம்யூனிஸ்ட் பார்ட்டி. ஸோ தமிழ்நாட்டில் 39 பிளஸ் பாண்டிச்சேரி 40 அப்படிங்கிறப்ப மேக்சிமம் வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்துமே 40 திமுக கூட்டணி வென்றுடும் அப்படிங்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப அந்த 250 தொகுதிகள் அப்படிங்கிறதுல ரொம்ப எளிதாக அந்த 250-270 இடங்களை இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சிரும், இவங்க அந்த ஒற்றுமையோடு இருந்தாங்க அப்படின்னா அப்படிங்கிற ஒரு கணக்கை தான் பார்க்க முடியுது. பிஜேபிக்கு 370 அல்ல, 270 அல்ல, 200 தாண்டதே கடினம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான். இதன் மூலமாக பல்வேறு அரசியல் திறனாய்வாளர்களும் கணக்கு போட்டு சொல்லக்கூடிய ஒரு கணக்குகளாக பார்க்க முடியுது. இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.